கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் நெல் அறுவடை செய்தனர் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் இயற்கை விவசாயம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நூறு நாட்களுக்கு முன் நாட்டு நட்ட நெற்பயிர்களை மாணவர்கள் ஆர்வத்துடன் அறுவடை செய்தனர் எக்ஸல் பள்ளி அருகில் உள்ள வயல்வெளியில் கடந்த செப்டம்பர் மாதம் ஆறு கிலோ பாரம்பரிய நெல் வகையான பூங்காரக நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்களை மாணவர்கள் மூலமே அறுவடை செய்யும் விதத்தில் அறுவடை திருவிழா நடைபெற்றது இதில் ஆர்வமுடன் பங்கேற்ற மாணவர்கள் கதிரில் இருந்து நெற்கதிர்களை பிரித்தெடுத்தனர் இந்த அறுவடை நிகழ்வில் பள்ளி தாளர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழிகாட்டினர் வந்து நாங்க இப்ப அறுவடை பண்ற அரிசியை நாங்க இனிவேல் வந்து பதிமூணாம் தேதி எங்க ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஒரு ஐம்பது பானை கிட்ட நாங்க ஸ்டூடெண்ட்ஸே பொங்கல் வந்து பண்ணலாம் இருக்கோம் அதனால விவசாயிகளுடைய கஷ்டத்தையும் விவசாயிகள் இந்த அறுவடைக்கு அப்புறம் படுற சந்தோஷம் இது எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு இந்த எக்ஸல் குரூப் ஆஃப் பள்ளி வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றி இதனுடைய ஒவ்வொரு நாளும் ஏன்னா நமக்கு வந்து இங்க வந்து செயற்கை உரங்கள் கிடையாது பூச்சிக்கொல்லிகள் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே இயற்கை உரங்கள் தான் எப்படின்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த கலை தலை தலைமணிகளை மட்டும் முதல்ல அடி உரமாக போட்டு ரெண்டாவது முதல் வந்து நமக்கு இங்கே உள்ள மாட்டு சாணம் நம்முடைய ம மார்க்கெட்டில் உள்ள காய்கறி வேஸ்ட்டு மீனுடைய வேஸ்ட்டு இது மாதிரி சின்ன சின்ன இயற்கை சாதனங்களை கொண்டு வந்து அதை பாரம்பரியமாக உள்ள மெத்தடில் அதை வந்து சரி பண்ணி அதை உரமாக மாற்றி அதை எப்படி மாற்றுறது நம்ம ஸ்கூலுக்குள்ளே அதுக்கான ஏரியாக்கள் இருக்குது பிள்ளைங்க அதை வந்து வாரந்தோறும் அவங்களுடைய சயின்ஸ் பீரியட்ல ஒரு பீரியடில் அவங்க டெய்லி அதை போய் பார்த்து அதுக்கு என்னென்ன தேவையானது அடிப்படை தேவைகளை எல்லாம் பார்த்து அவங்க இதுக்கான அடிப்படை முறைகளை செய்கிறாங்க